கள்ளமில்லா கள்ளர்குல கதைகள் நூறுடா, வேட்டையாடும் கூட்டமாடா வேட்டையாடி பார்ப்போமாடா, பட்டம் பூட்டம் வாழ்ந்ததெல்லாம் பத்திரமா காக்கணுண்டா. உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் அத்தனை அத்தனை தாய் தமிழ் உறவுகளுக்கும் அழகான வணக்கங்கள். நான் உங்கள் பாஸ்கரன் இந்திய இராணுவரன். உறவினர்களே, தெற்காசியாவை கட்டி ஆண்ட மும்முடி சோழனும் கள்ளர்குல பாப்பா நாட்டு ஜமீனும் தஞ்சை பாப்பா நாடு நாட்டார்களால் கொற்றவையாக போற்றப்படும் மன்னார்குடி ஜெயங்கொண்டநாதர் கோவில் செப்பேடுகள் குறித்து சிறுதுளி உங்கள் பார்வைக்காக. தஞ்சை பாப்பா நாடு நாட்டார்களால் கொற்றவையாக போற்றப்படும் மன்னார்குடி ஜெயங்கொண்டநாதர் கோவில் செப்பேடுகள். தஞ்சை மராத்திய மன்னன் பிரதாப சிங் கிபி 1739 முதல் 1763 வரை முதல் சாசனம் பாப்பா நாடு ஜமீன்தார் ராசவள நாடு ராஜேந்திர சோழ வளநாடு பொய்யூர் கூற்றத்து பாப்பாகுடி சிறுநெல்லி கோட்டை நிமேலி இருக்கும் நல்லவன் விசயாத்தேவர் மகன் ராமலிங்க விசயாத்தேவர் தம் காளியாக இருக்கும் மன்னார்குடி ஜெயங்கொண்டநாதர் ஆலயத்திற்கு 46 ராஜகோபால சக்கரங்களை 11/5/1757 கொடுத்ததை விவரிக்கிறது. இரண்டாம் சாசனம் பாப்பாகுடி மேல்கரை கீழ்கரையைச் சேர்ந்த 16 கரை பெருமக்களும் 45 ராஜகோபால சக்கர பொன்னை ஜெயங்கொண்டநாதர் கோவிலுக்கு அளித்ததை குறிக்கிறது. மூன்றாம் சாசனம் சிங்கவனம் ஜமீன்தார் ஸ்ரீ சிவ்வாயி விஜய ரகுநாத வாழேசி கிபி 1758 மெய்க்கண் கோபாலர் ஜெயங்கொண்டநாதர் ஆலயத்திற்கு 91 ராஜகோபால சக்கர பொன் அளித்ததை கூறுகிறது. இதில் முக்கியமான ஒரு விடயம் என்னவென்றால், ஜெயங்கொண்டநாதர் கோவிலில் ஒரு ஜமீன் சிலையும் மன்னர் சிலையும் அருகருகே உள்ளது. தெற்காசியாவை கட்டி ஆண்ட ராஜராஜ சோழனும் கள்ளர்குல பாப்பா நாட்டு ஜமீனும் அருகருகே இருக்கிறார்கள். இதிலிருந்தே சோழர்களின் வழித்தோன்றலே கள்ளர்கள், கள்ளர்களே சோழர்கள் என்பது தெளிவாக தெரிகிறது. வரலாறு படிப்போம், வரலாறை படிப்போம். நன்றி. மேலும் பல மறைக்கப்பட்ட மறுக்கப்பட்ட வரலாற்று உண்மைகளை தெரிந்து கொள்ள கள்ளர் போர்ப்படை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் செய்து தொடர்ந்து இணைந்திருங்கள் கள்ளர் போர்ப்படை யூடியூப் சேனலுடன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.